கவனிங்க, 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் உச்சியில் ஓர் விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில், கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க. இது ஃபுல்லா படிச்சிட்டு இருந்தா படிச்சாச்சு, இருந்தாலும் படம் வரையறதுக்குன்னு இதுதான் படம் அவங்க கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்காங்களா, 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடம், இதுக்கு மேல விளையாட்டு வீரர் இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு, இறக்க கோணம். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் நேர்கோட்டு பார்வை இல்லையா? இந்த நேர்கோட்டு பார்வை என்னவா மாறுது, இங்க பார்வை கோடா மாறுது. ஏன்னா இந்த பந்த பாக்குறாரு, ரைட்டா? புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இத பார்க்கும்போது இது இறக்க கோணம், அடுத்த இங்க 60 டிகிரி வருது. இப்ப இந்த பில்டிங் எல்லாம் நம்ம வந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த பில்டிங்கினுடைய அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இப்ப பரீட்சையில வரையும் போது எப்படி வரையணும், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு கட்டடம் இல்லையா, எத்தனை மீட்டர் உயரம், 20 மீட்டர் உயரம், கரெக்டா? இருபது மீட்டர் உயரம் உள்ள ஒரு கட்டிடம், இங்க ஆள் நிக்கிறாங்க, புரிஞ்சுதா? இங்க இருந்து என்ன பண்றாங்க, இங்க ஒரு பந்து இருக்குது. இங்க என்ன இருக்குது, ஒரு பந்து இருக்குது. இந்த பந்த கீழ் நோக்கி, புரியுதுங்களா? இப்படி கீழ் நோக்கி பாக்குறாங்க. ஸ்ட்ரெயிட்டா வரையணும் கண்ணு, ரைட்டா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, இறக்க கோணம். இறக்க கோணம்னா அதை பாருங்க, இங்க புள்ளி வச்ச கோடு போட்டுக்கோ, அப்போ வந்து கொஞ்சம் இதா இருக்கும், புரியும் நேர்கோட விட. இது இறக்க கோணம் எத்தனை டிகிரின்னு கொடுத்திருக்காங்க, 60 டிகிரி. இறக்க கோணம் எத்தனை டிகிரி, 60 டிகிரி, சரியாடா கண்ணா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே, இதுதான் கட்டடத்தினுடைய அடிப்பகுதி, பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு, ரைட்டா? இததான் கேக்குறாங்க, டிஸ்டன்ஸ் இவ்வளவுதான். இப்ப இது என்னது, இந்த கோடு இந்த கோடும் என்ன கோடு, இணை கோடு. இந்த கோடு இந்த கோடு என்ன கோடு, இணை கோடு, ரைட்டுங்களா? இது ரெண்டு என்ன கோடு, இணை கோடுகள். அப்ப என்னது, ஒன்று விட்ட கோணங்கள் சமம். அப்ப இங்க இருக்கிற 60 டிகிரி தான் இங்க வரும், புரியுதுங்களா? இது வந்து என்னது, குறுக்கு கோடு. இது ரெண்டு இணை கோடு, இது ரெண்டு என்ன கோடு, இணை கோடு. இது என்னது, குறுக்கு கோடு. அப்ப இது என்னது, ஒன்று விட்ட கோணங்கள், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ், புரியுதுங்களா? லைன்ஸ் ரெண்டு எப்படி இருக்கு, பேரலா இருக்கு, புரியுதா? இது வந்து என்ன கோணம், இறக்க கோணம், டிப்ரெஷன். இப்ப இத மாத்திக்கிறீங்க, ஒன்று விட்ட கோணங்கள் சமம்னு இங்க எலிவேஷனா மாத்தியாச்சு நம்ம, ரைட்டா? இப்ப என்ன கேக்குறாங்க, டி கேக்குறாங்க. என்ன தெரியும் நமக்கு, எதிர்ப்பக்கம் தெரியும். அப்ப எதிர்ப்பக்கம் இது என்ன பக்கம், அடுத்துள்ள பக்கம். இது என்ன பக்கம், அடுத்துள்ள பக்கம், அட்ஜசன்ட் சைடு. இது என்னது, எதிர்ப்பக்கம், ஆப்போசிட் சைடு. அப்ப எதிர்ப்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும், அப்ப என்ன தீட்டா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும், டான் தீட்டா. டான் தீட்டா ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ரைட்டா? எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்ப்பக்கம் எவ்வளவு, இப்ப இங்க தீட்டா என்ன கொடுத்திருக்கிறாங்க, 60 டிகிரி. அப்ப டான் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் எவ்வளவு, 20 பை. இது என்ன, அது அடுத்துள்ள பக்கம், அதாவது தூரம் கேட்டிருக்காங்க, அதனால டின்னு வச்சுக்கிட்டேன். எக்ஸ் கூட வைக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. டான் 60, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டான் தீட்டானாலே இந்த ஜீரோவையும் 90 விட்டுருங்க, ஏன்னா டான் 0 0, அது நல்லா தெரியும். அதே மாதிரி டான் 90 வந்து வரையறுக்கப்படவில்லை, நமக்கு தெரிய வேண்டியது 30 45 60 டிகிரி. இந்த மூணு வரும்போது 1/√3, இந்த 1 எதுக்கு போகும், 45 டிகிரி. அப்ப இது என்னது, 1. டான் 45 டிகிரி என்னது, 1. இந்த √3 எங்க, 60க்கு, புரியுதா? டான் 60 என்னது, √3. அப்ப இங்க என்ன பண்ணும், √3 ஈக்குவல் டு 20/டி. இப்ப டி தானே கண்டுபிடிக்கணும், அப்ப குறுக்கு பெருக்கல் மாதிரி, புரியுதுங்களா? இந்த டி இங்க போயிடும், இந்த √3 என்ன ஆயிடும், இங்க வந்துடும். எப்படின்றத பாருங்க கண்ணு, இது லேட் ப்ளூமஸ்க்காக. இப்ப இப்ப இது குறுக்கு பெருக்கல், சரியா? அப்ப இங்க என்ன வருது, √3 டி ஈக்குவல் டு 20. அப்ப டி ஈக்குவல் டு என்னது, 20/√3. ஆக்சுவலா டைரக்டா எழுதிடலாம் டி கண்ணு, இதை டி ஈக்குவல் டு 20/√3 டைரக்டா எழுதிடலாம். கொஞ்சம் முடியாத குழந்தை நீ இப்படி எழுதிக்கும், ரைட்டா? இப்ப இது எதால பெருக்கிக்கலாம், √3 பெருக்கல் √3,
புரியுதுங்களா? ஒன்னா இப்படி செய்யுங்க இல்ல இப்படி செய்யுங்க, ஏதாவது ஒண்ணு. இப்ப இங்க என்ன வரும், 20 பெருக்கல் ரூட் 3 என்ன கொடுத்திருக்காங்க, 1.732 பை ரூட் 3 இன்டு ரூட் 3 என்னது 3, புரியுதுங்களா? ரூட் 3 இன்டு ரூட் 3 என்னது 3. ஏன்னா இங்க பாருங்க ரூட் ஆஃப் 3 இன்டு, புரியுதுங்களா? ரூட் 3 இன்டு ரூட் 3. அப்ப என்ன வரும், ரூட் ஆஃப் 3 பெருக்கல் 3 ரூட் 9 அதாவது 3. ரூட் 3 இன்டு ரூட் 3ன்றது இதுதான், வேற ஒன்னும் கிடையாது. எப்படி இந்த 3 வருதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இத பெருக்கணும், 2 பெருக்கணும். இது எதால பெருக்கணும், 2 பெருக்கணும். இப்ப என்ன வரும், 4 6 2 14 14க்கு 4 மிச்சம் 1 2 2 1 3 அடுத்து என்னது 0 என 20 பெருக்கணும். முதல்ல நம்ம 2 பெருக்கிட்டு அப்புறம் 0 போட்டுக்கணும். டிவைடட் பை என்னது 3. எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கிறோம், 3 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப இது என்னன்னு வரும், 34.64 டிவைடட் பை 3. புரியுதாடி கண்ணு? இப்ப இத வகுக்கணும், என்னது 1 3 3 ரைட்டா. அடுத்தது என்னது 1 3 3. அடுத்தது மிச்சம் இங்க என்னன்னு வருது 1. அப்ப என்னது 16. அப்ப என்ன வரும் நமக்கு இங்க 5 15 இங்க புள்ளி வச்சிடணும், 5 15 மிச்சம் என்னது 1 4 12 மிச்சம் என்னது 2 20 ரைட்டா. அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு இந்த இடத்துல 7 3 வராது, 6 3 18 7 3 21 வருது, அதனால அது வராது, 6 3 18. அப்ப இங்க என்ன வருது நமக்கு ஆன்சரு, 11.546. அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 11.55 மீட்டர். இப்படி வகுக்க தெரியலன்னா நீ இப்படி போட்டு வகுங்க, இதா என்னது 34.64 டிவைடட் பை என்னது 3, 1 3 3. அடுத்த மறுபடியா தான் இறக்கணும், 4 1 3 3 மிச்சம் 1 மறுபடியா தான் இறக்கணும், 6. அப்ப என்ன வச்சுக்கணும், புள்ளி ரைட்டுங்களா. அப்ப என்னது 5 15 மிச்சம் 1 எதை இறக்கணும், 4. அடுத்த என்னது 4 12 ரைட்டா, மிச்சம் 2 20. 7 3 21 வராது, 6 3 18 மிச்சம் 2 20 6 3 18 இப்படி போயிட்டே இருக்கும். அப்ப இந்த 6 இங்க கன்வெர்ட் பண்ணா என்னன்னு வரும், 5 5 வரும் ரைட்டுங்களா. இந்த 6ன்றது என்னது 5க்கு மேல இருக்குது, 5க்கு மேல இருந்தா அது என்னவா கன்வெர்ட் பண்ணிக்கணும், நீங்க 1 கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதை 2 தசம இட திருத்தமாக எழுதியிருக்கோம், புரியுதா? இல்ல இப்படியே எழுதினாலும் தப்பு கிடையாது, புரிஞ்சுதுங்களா? 11.55 மீட்டர் இது பந்திற்கும் கட்டிடத்தினுடைய அடிப்பகுதிக்கும் இடையே உள்ள தொலைவு. இப்ப இங்க டீன் குறிப்பிட்டிருக்கிறதுனால நம்ம டீன் எழுதியிருக்கோம். இங்க எழுதிக்க ஆக்சுவலா நீங்க இதை எழுதணும், புரியுதுங்களா? என்னது ரொம்ப முடியலன்னா கூட தொலைவு அப்படின்னு எழுதி இந்த ஆன்சரை எழுதிக்கும். ரொம்ப பெருசா எழுத முடியல, மிஸ் அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவுன்னு எழுதத்துக்கு போல எழுத முடியலன்னா இப்படி எழுதிக்கும். ஆனா அதை எழுதி எழுதுறதுதான் ரொம்ப நல்லது.